ஏய் சேர்றா உனக்கு டயர்டாவே இல்லையா யாரு உனக்கு எனக்கு தான் கழுத்து கழுத்துலாம் பிடிச்சிருக்கு கழுத்துல யாரை வெட்டியிருக்கல நீ ட்ரிப்பு ஏய் நீ ட்ரிப்பு செட் பண்ணியிருந்தீங்களா அந்த ட்ரிப்பை காட்டுறா 195.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் டோ அடிச்சிருக்கோங்க சீரியஸா கால்லாம் வேற லெவலில் வலிக்குது ஹாய் ஹலோ மக்களே நான் தான் உங்களா சார் ஹாய் ஏகே ஸ்குவாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக என் வீடியோட கண்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி டு திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ZX9 வந்து பார்த்தீங்கன்னா டோ அடிச்சு போயிட்டு வந்தோம் அந்த எபிசோடு தான் இப்போது பார்த்துட்டுருக்கோம் இது வந்து எத்தனாவது பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த லாஸ்ட் பாட்டு வந்து வந்துருச்சுங்க ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இதோட இந்த பாட்டு வந்து முடிஞ்சிடும் அந்த தென் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அது வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா கேமராவில் கேப்சர் ஆகலை நாங்கள் ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிப்போம் ஜூஸ் குடிச்சிட்டு நான் திருப்பியும் வண்டியில் ZX9 ஏறி உட்காந்து அந்த வண்டியை டோ அடிக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கால் வந்து கிராம்ப் ஆகிடும் கிராம்ப் ஆனோன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக அப்படி ZX9 அப்படியே ரோட்டில் வச்சிடுவேன் ஸோ இதுதாங்க நடந்துச்சு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளோட கேமராவில் வந்து கேப்சர் ஆகலை பட் நம்மளோட மாப்பிள்ள அருணோட கேமராவில் வந்து கேப்சர் ஆயிடுச்சு பட் அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கப்போ இன்னைக்கு நான் வ்ளாக் வந்து நான் அப்லோட் பண்ணணும் பட் அவன் இன்னைக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் நாளைக்கு வ்ளாக் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் பட் அவன் என்னன்னா இப்போ ஃபோன் அடிச்சு மாப்பிள்ள நான் வர 3 நாள் ஆகும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் சேர்றாடே அது வரையும் நான் வ்ளாக் அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வ்ளாக அப்லோட் பண்ண போறேன் அதே மாதிரி நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்படுறேன் ஐ மீன் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 150 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே டோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ வந்து நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் அதே மாதிரி நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களும் வந்து சேரும் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வெயிட் பண்ணுறா இன்னும் 30 கிலோமீட்டர் தான்டா விடு லைஃப்ல இதெல்லாம் ஒரு ஜாலி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ புரியல ப்ரோ ஆ எடுத்துக்கோங்க ப்ரோ இன்னும் 30 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலை போயிட்டு இருக்கோம் ப்ரோ திருச்சி ப்ரோ பேர் அசார் அசார் கெட்டவன் இருக்கு பாருங்க புரியல ப்ரோ சேலஞ்சு கொடுத்த உன் கண்ணில் மாட்டேன் என்ன பண்ணுவ போர் அடிக்குதுதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கோம் போலாமா ஜூஸ் கடையா பார்த்து நீ பாட்டணுமா ஏங்க ப்ரோ இல்லை அப்படியே போகிறோம்ல ரிவர்ஸே கிடையாது ஒன்லி ஃப்ரண்ட்டு தான் ஃபார்வேர்டு மட்டும்தான் ஸ்டார்ட் கியர் போட்டிருக்கும் ப்ரோ நியூட்ரு பண்ணுங்க நியூட்ரு போடணும் ஆ ஓகே ப்ரோ சந்தோஷமா ஓகே ப்ரோ பாப்போம் பாய் உங்க நேமு துரையா உங்க நேம் ப்ரோ ஓகே ப்ரோ பாப்போம் பாய் ப்ரோ எடுப்போம் வலிக்குதா ஏண்டா 180 கிலோமீட்டர் நான் டோ அடிச்சேன் எனக்கே ஒன்றும் ஆகலை உங்களுக்கு என்னடா ஆகுது ஓகே ப்ரோ பாய் பாய் பாய்
ஐயோ ஒவ்வொரு வாட்டியும் ரைடு போகும்போது ஒரு புது புது உறவுகள் சீரியஸாக நிறைய பேர் கிடைக்கிறாங்க. ஹாப்பி தான் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா. இவங்களும் நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்மளை இடையில மடக்கி ஒடிச்சு நம்மள்கிட்ட பேசுனாங்க. சீரியஸாலே ஹாப்பி தான். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம நியர்லி ஒரு 35-40 kilometers தான் போக வேண்டிய மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் கிட்டக்கு வந்துட்டோம். ஐ மீன் திருவண்ணாமலைக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் வந்து 6 kilometers இருக்குங்க. இப்போ மேப்பை வந்து பார்ப்போம் நம்ம எங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, பார்த்துக்கிறேன்டா. ஏ நேராடா, ஏ லெஃப்டா லெஃப்டா, தள்ளிட்டு வா தள்ளிட்டு வா. ஓகே, நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். நியர்லி இன்னொரு பார்த்தீங்கன்னா 2-3 kilometers தான் இருக்கும். ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க. நம்ம எதுவும் ஆஃப் ரோடுக்குள்ளே இது பண்ணிட்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. சீரியஸாக நம்ம ஸ்ட்ரைட் ரோட்டில் அடிக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. காற்று, சரியான காற்று. ஒரு 10 kilometers அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நியர்லி ஒரு 80-90 kilometers அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எதிர்காற்று தாங்க. அதில் வந்து அடிக்கவே முடியல, சரியான ரிஸ்க்காக போச்சுங்க. கால்லாம் சரியான வழி எடுக்குது. அந்தன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்குள்ளே ஒரு வழியாக ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து சரி ரோடு நல்லாயிருக்குன்னு பார்த்தா ரோடை பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக ஆஃப் ரோடுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி ரோட்டிலலாம் நம்மளை டூ அடிக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே நம்ம எப்படியோ ஒரு வழியாக நம்ம எதிர்பார்த்த சேலஞ்ச், ஐ மீன் நம்ம அக்செப்ட் பண்ண சேலஞ்சை வந்து முடித்தாச்சு. முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம போய் இன்னும் அவங்க லொக்கேஷனில் பார்த்து நம்ம அவங்கள மீட் பண்ணுற வரையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலஞ்சுன்னு முடியலைங்க. அது வரை ஸ்டில் கவுண்டிங் டவுன் தான், சேலஞ்ச் இருக்குதுன்னு தான் அர்த்தம். எனிவே நான் அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 170 meters தான் காட்டுது. நம்ம ஆல்மோஸ்ட் 190-195 kilometers கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோயிங் பண்ணிட்டோம். ஏ இந்த ரோடு தான்டா காட்டுது, சாரிடா அந்த ரோடு தான்டா காட்டுது, வரடா. ஆ அவ்வளோதான் காட்டுது, இதில் தான்டா காட்டுது, அதில் தான் காட்டுது. இருவரேன் பார்த்துக்கிறேன் ஒரு வாட்டி. ஐயோ ரூட்டு தெரிலங்க, அதுக்குள்ளதாண்டா காட்டுது, ஏ அதுக்குள்ளதாண்டா காட்டுது, அதுக்குள்ள தான் காட்டுதா. ஏ போடா, ப்ரோ கொஞ்சம் இன்னும் பின்னாடியா இந்த லெஃப்ட் சந்து தானே ப்ரோ, முன்னாடி வரணுமா? அப்படியே அந்த சந்துக்குள்ளே வரணுமா? இந்த வரேன் ப்ரோ. ஜெட் எக்ஸ்டர்னர் எங்கே ப்ரோ? லெஃப்ட் சைடில் பாருங்க, ரோடு இருக்கா? ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஆ ஓகே ஓகே ப்ரோ. ஸ்ட்ரைட்டாக போய் ஃபஸ்ட் லெஃப்டா செகண்ட் லெஃப்டா ப்ரோ? இந்தா அப்படியே லைன்லேயே இருங்க ப்ரோ. காம்பவுண்ட்டே வெளியே வந்துடுறோமா ப்ரோ? ஓகே ப்ரோ, இந்தா இந்தா வரேன் ப்ரோ. காம்பவுண்ட்டே வெளியே போகணுமாண்டா? ப்ரோ காம்பவுண்ட்டே வெளியே வந்துடணுமா? இந்தாப்பா. ஆ ஆமாம் ப்ரோ, அதுக்குள்ள. சரி இந்தா வரேன் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. ஏய் அந்த அந்த ரோட்டில் லெஃப்ட் எடுக்கணுமாண்டா? ஆ இதில் வேணாண்டா, அதான் ரோடு இருக்கே. அப்புறம் என்ன,
ஐயோ நம்ம ஒரு வழியா வந்து வந்துட்டோம். லெஃப்டுடா லெஃப்டுடா. ஆ போ 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 போ. போலாம். ஆ நான் வரேன் ப்ரோ. ஓகே கேஸ், நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை டோ அடிச்சுட்டு வந்துட்டோம். யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த பர்சன் வந்து நான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேன், திருப்பி அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். ப்ரோ அது ஒன்றும் இல்லை ப்ரோ, சேலஞ்சு ப்ரோ, சேலஞ்சு ப்ரோ. 200 கிலோமீட்டர் டோ அடிக்கணும். ஆமாம் ப்ரோ, அதான் ப்ரோ. ப்ரோ சீரியஸா ப்ரோ? என்ன நம்ப மாட்டேன், அடிச்ச நானே டயர்டாகல ப்ரோ, உட்காந்துருந்தேன் நீங்க டயர்ட் ஆகிட்டானுங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? கரெக்டாக 195 கிலோமீட்டர்ஸா? ஆமாம் ப்ரோ, 195 கிலோமீட்டர்ஸ். அங்கிருந்து ப்ரோ காலைல கரெக்டாக 7:30 கிளம்பணும். ஆமாம் ப்ரோ, 7:30 கிளம்பணும். சாப்பிட்றது ஒரு இடத்துல நிப்பாட்டணும், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜூஸ் குடிச்ச ஒரு இடத்துல, அவ்வளோதான். நான் கூட விழுப்புரம் ஏதோ வேலையெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு. இல்லை ப்ரோ, அப்படியே பொறுமையாக ஜல்லியாட்டோ அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் ப்ரோ. அருண் ப்ரோ, ஸ்ரீகாந்த் ஆக்டர் விஜயோட அக்கா பையன் ப்ரோ. ஹாய் ப்ரோ, அசார் ப்ரோ. நேற்று உங்களுக்கே தெரியும் என்ன ஒர்க்கில் இருந்துருப்பேன். ஆ ஓகேண்ணா, பரவாயில்ல, லொக்கேஷன் சூப்பராக இருக்கேண்ணா. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக வந்து நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிடுச்சு. பிரசனா ப்ரோ வீட்டுக்கு இங்கே வரேன், அவர் வீடு தான். ஸோ இது அவரோட கெஸ்ட் ஹவுஸ் இது. தென் நம்ம டோட்டலி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து டோப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ZX 10R பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சோ அப்படியே தாங்க இருக்கும். இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், 735 கிலோமீட்டர்ஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து எடுக்கும்போது 19120 எடுத்தோம். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் இருக்குதுன்னு பார்ப்போம். 19313 இருக்குங்க, நியர்லி 190 கிலோமீட்டர்ஸ் தான் அடிச்சிருக்கோம் டோ மட்டுமே. தலைவரே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. மாட்டுட்டோம் அந்த நீடா கமெண்ட் பண்ணல. நீ ட்ரிப் ஏய், நீ ட்ரிப்பு செட் பண்ணியிருந்தீங்களா, அந்த ட்ரிப்பை காட்டுறா. 195.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் டோ அடிச்சிருக்கோங்க. சீரியஸாக கால்லாம் வேற லெவலில் வலிக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படா இருக்கு? இது என்னடா புதுசாக ரெக்கார்டாக இருக்குமா? என்னடா இது, என்னடா இது சவுண்டு காட்டு. ஓகேடா தலைவர், அங்கே உட்காந்துருமா? இங்கே யாருங்க, யாருங்க உட்காந்துருக்கிறாய்? நித்யானந்தா ப்ரோ. நித்யானந்தா இங்கே வந்துட்டாரா ப்ரோ, ஒரு பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ. ப்ரோ நித்யானந்தா இங்கே வந்துட்டாரா, ஒரு பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்கானுங்க. நான் இவன் தான் ஊருக்குள்ள அழகிட்டு ஏ ஒன்று டவுட்டு கிளியராடா, நித்யானந்தா இங்கே இல்லையாண்டா. ஏய் சேர்றா, உனக்கு டயர்டாவே இல்லையா? உனக்கு எனக்கு தான் கழுத்து கழுத்தெல்லாம் பிடிச்சிருக்கு, கழுத்துல இறை வெட்டியிருக்காங்க. சரிடா, இன்னும் 200 கிலோமீட்டர் டோ அடிக்கிற ஞாபகம் இருக்குல்ல? அது இன்னைக்கு இல்ல, ரெண்டு நாள் கழிச்சு. ஓகே கைஸ், நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் இங்கேருந்து கிளம்புறவளாக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம்.